வணக்கம். என் பேர் விஷ்ணு. நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் விஷ்ணு கேஸ் ப்ரொப்ரேட்டருங்க. நம்ம விஷ்ணு கேஸ்ல எல்லாமே வியாபாரி ரேட்டு. நீங்க ரேட்டு எங்க கம்பேர் பண்ணாலும் விஷ்ணு கேஸ்ல ரேட்டு பெஸ்டா மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரேட்டு கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஷ்ணு காசு கால் பண்ணுங்க, நேர்ல வாங்க. இங்க வந்து நீங்க மெக்கானிக் கூட்டு வந்து தாராளமா வண்டி கம்ப்ளீட்டா செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு நம்ம வண்டி எல்லாமே குவாலிட்டியா ரிப்பேர் இல்லாம நல்லா சுத்தமா இருந்தா வாங்கினா போதும். ஒவ்வொரு வண்டியும் நீங்க ரேட்டு கம்பேர் பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் வந்து விஷ்ணு காசுல கம்மியா தான் இருக்கும். சில வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 150,000 ரூபாய் மார்க்கெட் ரேட்ல OLX கம்பேர் பண்ணுங்க, மார்க்கெட் பிளேஸ்ல கம்பேர் பண்ணுங்க. யூடியூப்ல நிறைய சேனல் இருக்கு, நிறைய வீடியோஸ் போட்டு இருப்பாங்க. சோ எல்லாத்திலயுமே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா விஷ்ணு காசுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் ரொம்ப 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 ரீசனபிளா இருக்கும். சோ ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க. வண்டி வாங்கலனாலுமே விசிட் பண்ணிட்டு எங்கிட்ட ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னாவே கண்டிப்பா விஷ்ணு காசுல நீங்க கார் வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியுமே பார்த்து பார்த்து செலக்டிவா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா பிடிக்கும். வீடியோக்குள்ள போவோம், போய் வண்டி எல்லாம் காட்டுறேன். நீங்களே ரேட்டை கம்பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நேர்ல வாங்க, வண்டியை பார்ப்போம். வெளியே கம்பேர் மார்க்கெட்ல குறைஞ்சது 5.5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்குதுங்க. நம்ம விஷ்ணு கார்ஸ்ல ரேட்டு கம்மி தான், வியாபாரி ரேட்டுங்கிறதுனால நம்மளோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 438,000 ரூபாய் தான் வருதுங்க. ரேட்டை வெளியே கம்பேர் பண்ணுங்க. நம்ம விஷ்ணு காசுல நேரில் வந்து குவாலிட்டி செக் பண்ணுங்க, மெக்கானிக்கோட வாங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த கார் பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் காரு, உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்து கீழே சென்ட்ரல இருந்து எல்லாமே இருக்குது. வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, ஷோரூம் கண்டிஷனுங்க. இதுக்கு பக்கத்துல இருக்கிற கார் பாத்தீங்கன்னா நியூ ஃபோர்டு ஃபிகோ ப்ளூ கலர். பிகோக்கும் இந்த ஃப்ரீ ஸ்டைலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனா இன்ஜின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். இந்த கார் பாத்தீங்கன்னா நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல சூப்பரா இருக்குது. இந்த கார் பாத்தீங்கன்னா 2015 மாடலுங்க. டீசல் டீசல்ல ஃபுல் ஆப்ஷன், ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். அலாய் வீல் இருந்து எல்லாமே இருக்குதுங்க. டீசலுக்கு மைலேஜ் 25 வரும், கார்ல ரிப்பேர் கிடையாது. இந்த காரோட ரேட்டு பாத்தீங்கன்னா 4 லேக் வருங்க. வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்சிடென்டாவே இருக்கும், ரிப்பேர் கிடையாது. நீங்க தாராளமா மெக்கானிக் யார் வேணும் கூட்டு வரலாம். அடுத்தது இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பருங்க. கோயம்புத்தூர் நம்பர்ல உங்களுக்கு நியூ ஃபோர்டு ஃபிகோ ஏஸ்பயர், இதெல்லாம் டிக்கி வந்து வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த வண்டியில டிக்கி வராது, சின்ன வண்டியா வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடான்ல வருங்க. இந்த கார் பாத்தீங்கன்னா டீசல் தான். இந்த கார் நல்ல மைலேஜ் வரும், மைலேஜ் பாத்தீங்கன்னா 25 கேரண்டியா வரும். இந்த கார்ல டென்டோ ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே நல்லா இருக்கு. கோயம்புத்தூர் ரேட்டு மார்க்கெட்ல கீழே செக் பண்ணி பாருங்க, 2017 என்ன ரேட்டுக்கு போதுன்னு பாருங்க. நம்ம விஷ்ணு காசுல பாத்தீங்கன்னா வெளியே மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 ரூபா 5 3/4 ரூபா போயிட்டு இருக்குது. நம்ம விஷ்ணு காசு இந்த காரோட ரேட்டு 4 லட்சம் ரூபா வருதுங்க. வண்டி ரொம்ப ஆக்சிடென்டா இருக்கு, ஒயிட் கலரு, எல்லாரும் விரும்பக்கூடிய கலரு, நல்ல குவாலிட்டியா இருக்குதுங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ ஸ்போர்ட் வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 2014 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் காருங்க. டீசல் காரு நீங்க தமிழ்நாட்டுல எங்க வேணா செக் பண்ணுங்க, எந்த டீலர் கிட்ட வேணா செக் பண்ணுங்க. சிங்கிள் ஓனர் காரு, வண்டி நல்லா சூப்பரா இருக்குது. 4 டயருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் சஸ்பென்ஷன் பிரேக் அண்டர்பார்ட்ஸ் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது. கார்ல ரிப்பேர் கிடையாது, நல்ல குவாலிட்டியா இருக்கு. இந்த காரோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 417,000 ரூபாய் வரும். ரேட்டை வெளியே கம்பேர் பண்ணீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் ஈகோ ஸ்போர்ட் 2014 இருக்கு. நல்ல வண்டி, நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப 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 சூப்பரான வண்டி, சிங்கிள் ஓனருங்க. இந்த காரோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 417,000 ரூபாய் வருங்க. அடுத்தது இந்த கார் பாத்தீங்கன்னா வெர்னா, ஜஸ்ட் இப்பதான் உள்ள வந்திருக்கு. இந்த கார் பாத்தீங்கன்னா 2011 மாடல் பெட்ரோல் காருங்க. வண்டி பிளாக் கலரு, அப்படியே புத்தம் புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. 6 ஏர்பேக் வரும், ஃபுல் ஆப்ஷன் காரு. உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழே சென்ட்ரி, 6 ஏர்பேக் வரும், அலாய் வீல் எல்லாமே இருக்குது. வண்டி பாத்தீங்கன்னா மிரர் ஃபோல்டிங் ஆப்ஷன்ல இருந்து எல்லாமே இருக்குது. வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, கார்ல ரிப்பேர் கிடையாது, நல்லா குவாலிட்டியா இருக்குதுங்க. பிளாக் பெட்ரோலர்,
மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸே வராது. இந்த கார்லயுமே டயர் இன்ஜின் பாடி இன்டர்நேஷனல் சஸ்பென்ஷன் பிரேக் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த காரோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 3,87,000 ரூபாய். மார்க்கெட்ல வெளியே கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கு மேல கேட்பாங்க. 4.5, 4.5, 4.5க்கு மேலதான் எனக்கு தெரிஞ்சு வண்டி இருக்குது. நம்ம விஷ்ணு கார்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 3,87,000 ரூபாய்ங்க. வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கரூர் நம்பருங்க TN 47 கரூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. 1 லட்சம் கிலோமீட்டர் பிளஸ் ஓடிக்குது. வண்டி பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல சூப்பராவே இருக்குதுங்க. ஃபுல் ஆப்ஷன். கரூர் நம்பர் லோக்கல் நம்பர், லோக்கல் நம்பர் தான். அப்படியே கண்ணாடி மாதிரி வண்டி, ரொம்ப அட்டகாசமா ஜொலிக்கும். கார்ல ரிப்பேர் கிடையாது. பெட்ரோல் காருங்க. பெட்ரோல் கார் பாத்தீங்கன்னா என்னைக்குமே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு அடி தள்ளி நின்னீங்கன்னா வண்டியில வர சவுண்ட் எதுவுமே கேட்காது. வண்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அது போக உங்களுக்கு ஆன்டி கிளாஸ் ஸ்டிக்கர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்ல இருந்து எல்லா விண்ட்ஷீல்டுக்குமே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ரொம்ப பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். கலர் பாத்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவ் கலருங்க. வண்டி நல்லா சூப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. A to Z எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பெனி ரெக்கார்டு தான். சோ நீங்களும் கம்பெனில வண்டி நம்பர் போட்டு நீங்க கம்பெனில ரெக்கார்ட் தாராளமா செக் பண்ணுங்க. நம்ம விஷ்ணு கார்ஸ் பொறுத்த அளவுக்கு ரேட்டு சீப் தான். ஆனா வண்டி பாத்தீங்கன்னா குவாலிட்டி தரமா இருக்குது. தரமா இருக்கிறதுக்காக தான் நீங்க மெக்கானிக் கூட்டு தாராளமா செக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தைரியமான விஷயத்த நாங்க சொல்றோம். சோ நீங்க மெக்கானிக் கூட வாங்க, இல்ல காரை பத்தி தெரிஞ்சவங்கிட்ட வெல்விஷர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வாங்க, தாராளமா செக் பண்ணுங்க. 1 கிலோமீட்டர் இல்ல, 2 கிலோமீட்டர் இல்ல, நீங்க 10 கிலோமீட்டர் கூட ஓட்டலாம். வண்டி ஓட்டி பாட்டு நாங்க சொல்ற மாதிரி திருப்தியா இருந்தா மட்டும் வாங்கினா போதும். சோ இந்த கார் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது. இந்த காரோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 5,44,000 ரூபாய் வரும். ரேட்டு தமிழ்நாடு ஃபுல்ல ரேட்டை கம்பேர் பண்ணுங்க. ஈவன் சென்னை நம்பர்ல இந்த ரேட்டு கேட்பாங்க. 2016 இன்னைக்கு சென்னை நம்பர் குறைஞ்சது ஒரு 5.5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. நம்ம விஷ்ணு கார்ஸ்ல குறைஞ்சது தமிழ்நாட்டிலே குறைஞ்ச ரேட்டு தான், வெறும் 5,44,000 ரூபாய். ரேட்டை கம்பேர் பண்ணுங்க, நேர்ல வந்து செக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பாத்தீங்கன்னா எக்ஸன்ட். அப்படியே வண்டி பாத்தீங்கன்னா நல்லா ஜொலிப்பா, புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியில சூப்பரா இருக்குது. இந்த கார் பாத்தீங்கன்னா 2014 லாஸ்ட்டுங்க. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பெட்ரோல் கார், பெட்ரோல் கார் எல்லாம் மெயின்டெனன்ஸே வராது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த காரோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரும். டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி ஓட்டம் சூப்பரா இருக்கு. ஏர் பேக் வந்துடும். வண்டி நீட்டா இருக்கு. இன்டீரியர் கலர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி கேட்லாக் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற கார் எல்லாத்துக்குமே நீங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வண்டியோட அவுட்லுக் கண்டிஷன்ல எல்லாமே போட்டோஸ் தெளிவா போட்டிருக்கோம். நீங்க அதெல்லாம் தெளிவா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நேர்ல வரலாம். நீங்க வீடியோல ஜஸ்ட் நாங்க ஓப்பனா இப்படி காட்டுறதுனால உங்களுக்கு வந்துட்டு எப்படி இன்டீரியர்லாம் பார்க்காம நாங்க வண்டி வாங்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆசிரேஷன் எல்லாம் வரும். அதனால நீங்க தயவுசெய்து இன்டீரியர் போட்டோஸ்ல இருந்து எல்லாமே செக் பண்ணுங்க. வரதுக்கு முன்னாடியே ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. விஷ்ணு காசுல குவாலிட்டியா நேர்ல வந்து பார்க்கும்போது குவாலிட்டியாம ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு பெஸ்டா இருந்தா மட்டும் வாங்கினா போதும். நாங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ரேட்டை மாத்தி கேட்கறது, அதாவது மேல வச்சு கேட்கறது, கீழே வச்சு கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். ரேட்டு நீங்க எங்க கம்பேர் பண்ணாலும் நம்ம விஷ்ணு காசுல ரேட்டு வண்டியோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா பெஸ்டா தான் இருக்கும். குவாலிட்டி கேரண்டி. நம்ம ஆபீஸ் டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 9 இருந்து ஈவினிங் 7 வரைக்கும், சண்டே பாத்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் இருப்போம். சோ நீங்க மேக்ஸிமம் நேர்ல வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆபீஸ் டைம்ல மட்டும்தான் போன் ஆன்ல இருக்கும். நீங்க அதர் டைம் கூப்பிட்டீங்கன்னா போன் வந்து சுவிச் ஆஃப்ல தான் இருக்கும். அப்ப வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய கார் இருக்கு, ஒவ்வொன்னா பாக்கலாம். வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கார் பாத்தீங்கன்னா ரெனால்ட் குவிட்டுங்க. குவிட் இது பாத்தீங்கன்னா 2016 மாடல், டாப் எண்ட் வேரியன்ட்ங்க. RXT டாப் எண்ட் வேரியன்ட். வண்டி பாத்தீங்கன்னா கலர் நல்லா அட்ராக்டிவா இருக்கும். ஃப்ரண்ட் கிரில் எல்லாம் பாத்தீங்கன்னா குரோம்ல போட்டிருக்காங்க. அதெல்லாமே அடிஷனலா உங்களுக்கு அக்சசரிஸ்ல போட்டிருக்காங்க. ஈரோடு நம்பர் லோக்கல் நம்பர், லோக்கல் நம்பர் தான். அந்த அளவுக்கு வண்டி மிரட்டெல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த கார் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. டயர் இன்ஜின் பாடி இன்டர்நேஷனல் சஸ்பென்ஷன் பிரேக் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. கார்ல ரிப்பேர் கிடையாது, நல்ல குவாலிட்டியா இருக்குது. சோ இந்த கார்ல யாரு நீங்க வெளியே லோக்கல் நம்பர் நீங்க வேணும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த கார் வந்து பாருங்க. இந்த காரோட ரேட்டு பாத்தீங்கன்னா 3,12,000 ரூபாய் கிடைக்கும். வண்டி அந்த மாதிரி வேற மாதிரி லெவல்ல இருக்கும். நேர்ல வந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வண்டியோட குவாலிட்டி எல்லாம் தெரியும். நீங்க GPS கூகுள் மேப் போட்டு நீங்க மேப் போட்டு உங்களுக்கு ரூட்டு பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வண்டி ஓட்டலாம். சோ இங்க இருந்து நீங்க ஈரோடு போறீங்க, இல்ல ஈரோட்ல இருந்து நீங்க வந்துட்டு சென்னை போறீங்க அப்படின்னா நீங்க கூகுள் மேப்ல மேப்ல நீங்க வந்துட்டு செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் போகணும், எந்த மாதிரி ரூட்ல போனா ஷார்ட்கட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அதிலே காட்டிடும். வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அடுத்தது பார்க்கற சூப்பரான வண்டி பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல சூப்பரா இருக்கு. வெறும் 32,000, 36,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது. பெட்ரோல் காருங்க. வண்டி நல்ல ஷோரூம் பீஸ்ல நல்லா தெளிவா இருக்குது. கார்ல ரிப்பேர் கிடையாது. டயர் இன்ஜின் பாடி இன்டர்நேஷன் சஸ்பென்ஷன் பிரேக் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. புது வண்டி ஓட்டுற ஃபீல் அப்படியே இருக்கு. வண்டி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சீட் கவர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே புத்தம் புதுசா, இன்டீரியர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி புத்தம் புதுசாவே இருக்கு.
தமிழ்நாடு ஃபுல்ல ரேட்டை கம்பேர் பண்ணுங்க. டாடா போல்ட் 2015 என்ன ரேட்டுக்கு போதுன்னு பாருங்க. நம்ம விஷ்ணு காசுல இந்த காரோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 3,17,000 ரூபா, சாரி 3,27,000 ரூபா ரேட்டு கம்பேர் பண்ணுங்க. நம்ம விஷ்ணு காசுல அப்படியே வெறும் கிலோ கிலோமீட்டர் 36,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அந்த கார் இருக்குது. ரேட்டை கம்பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் விஷ்ணு காசுக்கு வந்து போட்டி பட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கார் பாத்தீங்கன்னா மாருதி எர்டிகா 2013 மாடலுங்க. 2013 மாடல் புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். இந்த காருடைய கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 43,000 தான் ஓடிக்குது. ஒரே ஓனர் பெட்ரோல் காருங்க. வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குது. டயர் இன்ஜின் பாடி இன்டர்ஷன் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கார்ல ரிப்பேர் கிடையாது, நல்ல குவாலிட்டியா இருக்குது. இந்த கார்ல நீங்க எடுத்தீங்கன்னா வண்டி கழுவி ஓட்டுறது மட்டும்தான், வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்பர் பாத்தீங்கன்னா சென்னை நம்பர் தான் இருந்தாலும் வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த காருடைய ரேட்டு வெறும் 5,67,000 ரூபா வருங்க. ரேட்டு தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணா ரேட்டு கம்பேர் பண்ணுங்க. வண்டி ஓடவே இல்லை, பெட்ரோல் காரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் கூட இருக்கு. நீங்க எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா ஏ டு இசட் எல்லாமே நீங்க செக் பண்றதெல்லாம் செக் பண்ணிட்டு வண்டி நான் சொன்ன மாதிரி புது வண்டிக்கு ஈக்குவலா இருந்தா வாங்கினா போதும். இந்த கார் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, போச்சுன்னா மறுபடி வராது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 2012 மாடல். ஆஃப்டர் மார்க்கெட்ல உங்களுக்கு நிறைய மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. வண்டி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேற லெவல்ல இந்த கார் இருக்கும். இந்த கார் ரோட்ல போச்சுனாவே எல்லா பிள்ளைகளும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியில இந்த கார் சூப்பரா இருக்கு. சவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மஃப்ளர் சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஆஃப்டர் மார்க்கெட்ல உங்களுக்கு ஹெட்லைட், டெயில் லேம்பு, பம்பரு, பானட்டு இதெல்லாமே பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. வீல் ஆச்சு, அது போக உங்களுக்கு 18-inch அலாய் வீல் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வண்டி பாத்தீங்கன்னா அசத்துற மாதிரி இருக்கும். இந்த கார் பாத்தீங்கன்னா கலர் கலரா மாறிட்டா இருக்கும். நீங்க எந்த பக்கம் நீங்க தள்ளி போறீங்களோ அந்த மாதிரி கலர் பாத்தீங்கன்னா அதுவா மாறிட்டா இருக்கும். அந்த மாதிரி வண்டி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கும். இன்டீரியர்ல எதுவும் மாடிஃபை பண்ணல, எக்ஸ்டீரியர் மட்டும் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்க மாடிஃபை பண்ணதுக்கெல்லாம் ரேட்டு கேட்கல. மார்க்கெட் ரேட்டு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு மட்டுமே மாடிஃபை பண்ணதுக்கு மட்டுமே குறைஞ்சது 150,000 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. நாங்க அதெல்லாம் கேட்கல. காருடைய மாடல் என்ன ரேட்டுக்கு போதோ அந்த ரேட்டு மட்டும்தான். வெறும் 370,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். ரேட்டை கம்பேர் பண்ணுங்க. நேர்ல வந்து இந்த ஆஃப்டர் மார்க்கெட் இந்த மாதிரி ஃபுல்லாவே மாடிஃபை பண்ணது எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க, ஓட்டி பாருங்க. அதே மாதிரி டிஃப்யூசர் சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மைல்டா கேட்கறக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். ரோட்ல போச்சுன்னா எல்லாமே சூப்பரா தெரியும். அதாவது எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க, ரொம்ப இரிட்டேட்டிங் எல்லாம் இருக்காது. ஒரு சூப்பரா இருக்கும், டீசென்டா ஒரு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரிங்க இந்த காரோடைய ரேட்டு வெறும் 370,000 ரூபா, மிஸ் பண்ணிடாதீங்க. போச்சுன்னா இந்த மாதிரி வண்டி எல்லாம் வராதுங்க. ரேட்டை கம்பேர் பண்ணுங்க. மார்க்கெட்ல சாதாரண வண்டியே இந்த ரேட்டுக்கு போகுது, நம்ம மார்க்கெட்ல மாடிஃபை பண்ணவன் இந்த ரேட்டு கொடுக்குறோம். இந்த கார் பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ 2009 மாடல். வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கார்ல ரிப்பேர் கிடையாது. டயர் இன்ஜின் பாடி இன்டர்ஷன் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 147,000 ரூபாதாங்க இந்த காரோடைய ரேட்டு. வண்டி நீட்டா இருக்குதுங்க. சீட் கவர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. 4 டயர் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர்ஸ். வண்டியில ரிப்பேர் கிடையாது, நல்ல வண்டி. சாண்ட்ரோ 2009 பட்ஜெட்ல வியாபார ரேட்ல வாங்கணும். இந்த கார் வந்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்பதான் உள்ள வந்திருக்குது. இந்த கார் பாத்தீங்கன்னா சில்வர் கலரு 2011 மாடல் பெட்ரோல் காருங்க. பெட்ரோல் கார் பாத்தீங்கன்னா வென்டோ போலோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 மெயின்டெனஸ் ஃப்ரீ. வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. மார்க்கெட்ல ரேட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல இருந்து நம்ம குறைஞ்சது 70,000 ரூபா கம்மியா கொடுக்குறோம். வண்டியில டயர் இன்ஜின் பாடி இன்டர்ஷன் சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பெட்ரோல் காருங்க. பெட்ரோல் கார் பாத்தீங்கன்னா மைலேஜ் 18 km/L வரும். வண்டி நல்லா மெயின்டெனஸ் ஃப்ரீ, நல்ல குவாலிட்டியா இருக்குது. உள்ள இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. இந்த காரோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 320,000 ரூபா வருதுங்க. சோ ஜஸ்ட் இப்பதான் வண்டி உள்ள வந்திருக்குது. நீங்க வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க வாட்ஸ்அப் கேட்டலாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்க முடியும், போட்டோ கிளாரிட்டியா பாத்துக்க முடியும். சோ நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க, ரேட்டை கம்பேர் பண்ணிட்டு விஷ்ணு கார் செல்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷோரூமுக்கு வாங்க. உங்களுக்கு லோன் வேணும்னால லோனுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஈக்விட்டாஸ், சோலா, ஸ்ரீராம, இண்டோஸ்டார் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம டைப்ல இருக்கோம். இருந்தாலும் நீங்க வெளியூர்ல இருந்து மதுரையில இருந்து கூப்பிடுறீங்க, எல்லாம் வந்துட்டு சென்னையில இருந்து கூப்பிடுறீங்க, உங்களுக்கு லோனோட வேணும் அப்படின்னா நீங்க எங்ககிட்ட கால் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட்ல வந்துட்டு சென்ட் மீ ஃபைனான்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து நியர்பை என்ன ஃபைனான்ஸ் இருக்காங்களோ அங்கே கூட நீங்க டைரக்டா பேசிக்க முடியும். இல்ல எங்களோட லோக்கல் பிரான்ச்ல இருக்கிற நம்பர் கொடுத்துருவோம், நீங்க அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அங்க ஃபைனான்ஸ் செப்பரேட்டா நீங்க பேசிக்கணும். அதுக்கப்புறம் வண்டிக்கு நீங்க நேர்ல வந்து வண்டி செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு வண்டி உங்களுக்கு பேசி முடிச்சுக்கலாம். சோ வண்டி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. விஷ்ணு கார்ஸ்ல என்னை நம்பி வரலாம். வண்டி அந்த மாதிரி வேற லெவல் இருக்கும்.
ஆஃபீஸ் டைம்ல மேக்ஸிமம் கால் பண்ணுங்க, அதர் டைம்ல கூப்பிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். ஸோ மார்னிங் 9 ல இருந்து ஈவினிங் 7 வரைக்கும், சண்டே பாத்தீங்கன்னா 2 மணி வரைக்கும். ஸோ நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க, டெய்லி பாத்தீங்கன்னா 2-3 வண்டி டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமா வந்துருங்க, சீக்கிரமா சேல் ஆயிரும் நிறைய கலெக்ஷன். எல்லாமே பாத்தீங்கன்னா செலக்டிவா மட்டும்தான் விஷ்ணு காசுல இருக்கும், மொக்க வண்டி அடிபட்ட வண்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ ஜென்யூன் நீங்க நம்பி வரலாம், வண்டி ரேட்டு கம்பேர் பண்ணுங்க, பெஸ்டா இருந்தா வாங்கினா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.